ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம கேபிஎஸ் சிஸ்டர்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்ச மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் கேபிஎஸ் சிஸ்டர் பாக்குறீங்கன்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப நம்ம மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம். இன்னைக்கு நான் வந்து 3/4 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். நான் வந்து 3/4 கிலோ பெரிய மாங்காய், ஒரே மாங்காவா தான் எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா கழுவிட்டு இதோட தோல் எல்லாம் நீக்கிடலாம். இப்ப நம்ம இதோட தோல் எல்லாம் நீக்கிடலாம். இப்ப நம்ம தோல் எல்லாம் நீக்கியாச்சு. இப்போ நம்ம இத சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிடலாம். இது போல சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு சின்ன எலுமிச்சம்பழ புளிய ஊற வச்சிருக்கேன், 2 டீஸ்பூன் கடுகுல் தம்பருப்பு, 1 கப் தேங்காய் பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் கடுகுல் தம்பருப்பை சேர்த்தாச்சு. நல்லா பொரியட்டும். இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதுல 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கார தேவைக்குள்ள கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இதுல துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எனக்கு வந்து காரம் பத்தல, அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். கடைசியா 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு அந்த பச்சை மிளகாவே போதுன்னா மிளகாய் தூள் சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/4 வேக்காடு வேகட்டும். 10 நிமிஷத்துல வந்துடும். இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதுல தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு, இன்னைக்கு நான் வந்து 1 கப் தேங்காய் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம இதுல புளி கரைசல் சேர்த்துடலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், 1/4 கப் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
உங்கள்கிட்ட மேஷ் இருந்தா மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மேஷ் பண்ணனா ஒன்று ரெண்டுமா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது போல ஒரு சாரணியை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இதுல வெள்ளம், இன்னைக்கு நான் வந்து ரெண்டு அச்சு ஒண்ணை தான் எடுத்திருக்கேன். நீங்க இனிப்புக்கு தேவையாக்கல, கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. வெள்ளம் நல்லா கரையட்டும். இது போல வெள்ளம் சேர்த்த அப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நல்லா கொதிக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு காணிக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் நம்மளோட ரொம்பவே சூப்பரான, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாங்காய் பச்சடி. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மாங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேபிஎஸ் சிஸ்டர் பாக்குறீங்களா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.